விபச்சாரம் செய்யாதான் பாவம். புதிய ஏற்பாட்டில் இச்சையோட பார்த்தாலே பாவம். புதிய ஏற்பாட்டில் ஸ்டாண்டர்ட் இன்னும் அதிகம். ஆக்சுவலாக பரிசுத்தனுடைய ஸ்டாண்டர்ட் இன்னும் அதிகம். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம புதிய ஏற்பாட்டில் மாம்ச சிந்தை மரணம். சிந்தையில நாம் நினைச்சாலே முடிஞ்சு போச்சு. அப்போ மகா பரிசுத்த தேவன் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிறதுனால நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்த பலியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரோமர் 6:13 வசனத்தை வாசிக்கும். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அப்போ நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள். ஆயுதம் அப்படின்னா நம்ம வந்து வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. வேற எதுவும் ஆயுதம், ஆயுதம்னா கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்முடைய சரீரங்களை தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவிகளாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதான ஒரு பரிசுத்தமான ஒரு பலி என்று சொல்லி எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ அதற்கு பவுல் என்ன, நம்ம எப்படி பரிசுத்தமா இந்த உலகத்துல நான் வாழ முடியும், இந்த வாழ்க்கையை நான் பரிசுத்த பலியாக நான் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் சொன்னா ஒரே ஒரு ஆலோசனை அவர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். இதை ஒன்று கடைபிடிச்சா போதும் நம்முடைய ஜீவியம். இந்த கடைசி நாட்களில உலகத்திலே பாவம் மலிந்து போய் கிடக்கிற இந்த நாட்களில இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிற வழியில இந்த உலகம் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் சரின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணதோ அதெல்லாம் நாம் செய்யாம இருந்தாலே நம்முடைய ஜீவியத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். யோசித்து பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய பெற்றோர் நம்முடைய பெரியவர்கள்லாம் எதெல்லாம் வந்து தம்பி இப்படி பேசக்கூடாது, தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, பெரியவங்க முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து ரைட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா. நான் வந்து எதுவும் டீட்டெயிலில் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா பிரதர், அதெல்லாம் அந்த காலம் ஜெனரேஷன் கேப். அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க சொன்னாங்க வயசானவங்க, அவங்களாம் கிராமத்தில் ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு வந்து வேகம் உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறதுனால உலகம் என்ன சொல்லுதோ அது ரைட்டுன்னு சொல்லி நம்மளும் போய் கொண்டிருக்கோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்திற்கு பவுல் எழுதுகிற உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். நீங்க வந்து ஃபேஷன் சொல்லி எவ்வளோ போயிட்டு இருக்கு. 3000 ரூபாய் கொடுத்து ஒரு பேண்ட்டு வாங்கிட்டு வந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர். வாங்கிட்டு வரும்போதே கிழிஞ்சு போய் தான் இருந்தது. அப்போ அவன் சொன்னார் என்கிட்ட, அவன் அப்பா கிட்ட, அவன் அப்பா வந்து ஊரில் வயசானவர், டேய் உன்னை ஏமாற்றிட்டான்டா, 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துடு, கிழிஞ்சு போயிருக்குறா, போய் முதல்ல மாற்றிட்டு வா, அடா போங்கப்பா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கீங்க, தான் ஃபேஷன். அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருந்தால் இங்கிலீஷில் வந்து ஃபேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு போட்டுருக்கேன். வெறும் நான் வந்து ட்ரெஸ் கோடு மாத்திரம் சொல்லலை, எல்லாமே இந்த உலகம் வந்து இன்னும் ஒரு கர்த்தருடைய வருகை தாமதிக்குமா, இன்னும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஜனங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கன்னு யோசித்து பார்க்க முடியும். ஆனா இந்த இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி போனாலும் சரி ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இது ஒரு ஸ்டாண்டர்ட் தான். அல்லேலூயா. இதே பைபிள் தாங்க, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இதே பைபிள் தான். நான் கர்த்தர் ஆகியால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. ஆண்டவத்தனுடைய ஸ்டாண்டர்டை வந்து குறைக்கவே இல்லை. இதுதான் ஸ்டாண்டர்ட். அது எப்படி உலகம் எப்படி மாறினாலும் சரி, இதெல்லாம் கரெக்டாக தான் போகிறது. இந்த காலத்தில் இதெல்லாம் குறைக்க முடியாது. அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தீங்கன்னா இதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு உலகம் எப்படி மாறினாலும் ஆண்டவுடைய ஸ்டாண்டர்ட் மாறவே இல்லை. அப்போ தேவனுக்கு நம்முடைய சரீரங்களை பரிசுத்த பலியாய் ஒப்புக் கொடுக்கும். இரண்டாவது, தேவன் விரும்புகிற ஒரு ஒரு பிரியமான ஒரு பலியாய் நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2 வசனம் சொல்லுகிறது, ரோமர் 12:2, தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ண சித்தம் என்னதென்று நீங்கள் அறிந்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கை நடக்குமாயின். தேவன் விரும்புகிற ஒரு பிரியமான ஒரு பலியாய், ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நாம் ஏற்கனவே நான் 1 Corinthians 6:19 நாம் 19-20 வசனங்களை நாம் வாசித்தோம். ஏற்கனவே நான் மறுபடியும் வாசிக்க வேண்டாம், டிஸ்பிளேல வேணா நீங்கள் போகலாம்.
அதாவது நம்முடைய சரீரம் வந்து தேவனால் நம்முடையதல்ல, இந்த சரீரம் நம்முடையதல்ல, நாம் தேவனால் இதை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய விலை ரத்தத்தை சிந்தி விலை கிரயத்திற்கு நம்மை வாங்கியிருக்கிறார். ஆகையினால் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறது வந்து நம்முடைய விருப்பம் போல வாழ்வதற்காக அல்ல, ஆண்டவருடைய விருப்பம் போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். நம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காக அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். We are not here by accident. We are here by appointment. ஆண்டவர் நம்மளாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இவன் இப்படி தான் இருக்கணும், இவனுடைய வாழ்க்கையில் இவன் என்னுடைய சித்தத்தை இதை நிறைவேற்ற வேண்டும். அப்போ தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்று சொல்லி அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை நடக்குமா பொழுதுதான் நம்முடைய வந்து ஒரு தேவனை ஏற்றுக்கொள்கிற ஒரு பலியாக நாம் ஒன்று கொடுக்க முடியும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக அது அமையும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்போ வேதத்தில் நான் வாசிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் ஒரு ஒரு வேலையை வச்சுருந்தார், ஒரு ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். யோவான் ஸ்நானனுக்கு வந்து இதுதான் உன்னுடைய ஒரு சித்தம், மேசியா வருவார், அவருக்கு வழியை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். யோவான் வந்து கொஞ்ச நாள் தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருக்கு என்ன சொல்லப்பட்டதோ, அவருக்கு என்ன சித்தமாக இருந்ததோ அதை அவர் செய்து முடிச்சுட்டு போயிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பேதுரு அப்போஸ்தலனாகிய யோவான் பழைய ஏற்பாட்டில் எல்லா தீர்க்கதரிசிகள் எஸ்தர் எஸ்ரா நெகேமியா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு சித்தம், ஒரு ஒரு சித்தத்தை ஆண்டவர் வச்சுருந்தார். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் எல்லாம் நிறைவேற்றி முடித்தார். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் தேவன் என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார், இதுதான் தேவனுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் இதுதான். இப்போ பெரிய ஒரு கல்விமான் பெரிய ஒரு இதாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அவரை சந்தித்து புறஜாதிகளுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நான் ஒப்புக் கொடுக்குறேன், உன்னுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்குறேன். அதுதான் இந்த உலகத்தில் அவர்கள் எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். வேதத்தில் நான் பார்க்கிறோம் ஆண்டவர் உண்மையுள்ளவர். இப்போ நாமெல்லாம் சாதாரணமான ஒரு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் நம்மையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு இந்த தேசத்தில் இந்த எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு, ஒரு தேவ சித்தம் உண்டு. அதுதான் பரிபூர்ண தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது தான் தேவன் விரும்புகிற ஒரு ஜீவனுள்ள பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். மூன்றாவதாக ஒரு ஜீவனுள்ள ஒரு பலியாக ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தில் ஒரு பலியை வைத்தான்னு சொன்னால் ஒரு ஆட்டை வைக்கும் பொழுது அந்த ஆட்டை வந்து கொலை செய்து விடுவார், அந்த ஆட்டை கொன்று போடுவார். ஆனால் இன்றைக்கு பலிபீடத்தில் நம்மை நம்முடைய சரீரங்களை நம்முடைய வாழ்க்கையை வைக்கும் பொழுது நாம் நம்மையே பலியாக ஒப்புக் கொடுக்குறோம், ஆனாலும் நாம் பிழைத்திருக்கிறோம். அதான் வந்து ஜீவனுள்ள பலி. பாவத்திற்காக நாம் மரித்தோம், பலிபீடத்திலே நாம் ஒப்புக் கொடுத்தோம், ஆனாலும் கூட நாம் பிழைத்திருக்கிறோம். கலாத்தியர் 2:20 நாம் வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், பலிபீடத்தில் என்னை நான் கிறிஸ்துவோடு கூட நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். அப்ப என்னுடைய சரீரம் நான் மரித்தேன், ஆனாலும் கூட நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ இந்த இனிமேல் நான் பிழைத்திருக்கிறது பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்ட பிறகு நாம் நம்முடைய சுயத்திற்கு நாம் மறித்து விடுகிறோம், நம்முடைய மாம்சத்திற்கு நாம் மறித்து விடுகிறோம், நம்முடைய உலக இச்சைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் நம்முடைய சரீரம் செத்து போகிறது. ஆனாலும் நாம் பிழைத்திருக்கிறோம். எதற்காக பிழைத்திருக்கிறோம்னா இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறது வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ இந்த ஜீவிய காலம் எல்லாம் நான் எதற்காக பிழைத்திருக்கிறேன், நான் அவருக்காக பிழைத்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மாம்சம் மறித்து விட்டது, என்னை சுயம் மறித்து விட்டது, அவர் எனக்குள்ளாக வாழ்கிறார், இனிமேல் அவருக்காக நான் வாழ்வேன். இதுதான் ஜீவ பலி, ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகும்.
தேவன் ஏற்கிற ஒரு பலியாகவும் ஒரு பரிசுத்த பலியாகவும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வாயின் வார்த்தைகளுக்கும் நம்முடைய செய்கைக்கும் ஒத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஆராதனை, இதுவே நாம் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தேவன் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பார்.